எல்லாம் வணக்கம். மகாபாரதத்தோட கடந்த பகுதியில் பீஷ்மர் யுதிஷ்டனுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கும்போது அண்டத்தோட தோற்றம் எப்படி உருவானது அதை பற்றியெல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த மானசங்கிற பொருள்லேருந்து நனவு நிலை வெளி அதுக்கு பிறகு ஈர்ப்பு விசை இதெல்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார்ன்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு ஆகாயத்தோட பண்புகளாகத்தான் நீர் நெருப்பு நிலம் காற்று எல்லாமே இருக்குது, அதெல்லாம் அதே மாதிரியானது. அதுக்கு அடுத்தது பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்சு விஷயங்களும் அண்டத்தில் இருக்குது, அதே அண்டத்தில் இருக்க அதே விஷயங்கள் தான் பிண்டத்துலேயும் இருக்குது மனித உடல்லையும் இருக்குது அப்படின்னு சொன்னான்னு பார்த்தோம். இப்போது இப்படியே அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை தொடர்ந்து வந்து சொல்கிறார். அதை தொடர்ந்து அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, உடல் இயக்கம், உடல் வந்து எப்படி இயங்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். உடல் எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, உடல் வந்து பொத்தாம் பொதுவாக அடிப்படையில் வந்து காற்று வத்து தான் இயங்குது. நம்ம உடலில் 10 வகையான வாயுக்கள் வந்து இருக்குது. அந்த 10 வகையில் பீஷ்மர் சொல்கிறதுல ஒரு 5 வகையான வாயுக்களை பற்றி வந்து குறிப்பிட்டு சொல்கிறார். அந்த 10 வாயுக்கள் என்ன அப்படின்னா, பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். இந்த 10 வாயுக்களும் உடலில் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு விஷயங்களை இயக்கிற இதாக வந்து இருக்குது. இப்போ உதாரணமாக பிராணன் வந்து தலையில் வசிக்குது, மூளையில் வந்து வசிக்குது, அதுதான் வந்து உடலை வந்து கட்டுப்படுத்துது, மொத்த உடலையும் கோஆர்டினேட் பண்ணுறது அந்த பிராணன் தான். அதுக்கடுத்து சமானன் வந்து புலன்கள் எல்லாத்தையும் வந்து செயல்பட வைக்குது. அபானன்கிற வாயு வந்து கழிவு நீக்கத்தில் வந்து ஒரு துணை புரியுது. நம்ம சாப்பாடு உள்ளே போய் அதை செரித்து பொருளை எல்லாத்தையும் செல்களுக்கு அனுப்பி அந்த கழிவை நீக்கணும், இந்த வேலையை வந்து இந்த அபானன் வந்து செய்யுது. உதானன் வந்து இன்னொரு வகையான கோஆர்டினேஷன் வேலை தான், நம்ம பிராணன் எப்படி செய்யுதோ அதே மாதிரியானது. வியானன் வந்து உடல் இணைப்புகள் எல்லாத்தையும் வந்து சரியாக செயல்பட வைக்குது, மூட்டு இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து கரெக்டாக நின்று அதை செயல்பட வைக்கிறது. இப்போது இது வந்து ஒரு குறிப்பிட்ட 5 வாயுக்கள், இது மாதிரி அந்த இன்னும் இருக்க 5 வாயுக்களுக்கும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேலை வந்து இருக்கும். ஆனால் இந்த எல்லா வாயுக்களுமே வந்து வெளியில் இருக்க காற்றை வச்சு தான் வந்து ஆதாரமாக செயல்படுது. அதே நேரம் இந்த எல்லா காற்றுகளும் உடலுக்குள்ளே போய் உடலுக்குள்ளே ஒரு வெப்பம் வந்து இருக்குது, அந்த வெப்பம் தான் உயிர் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்றார். அந்த உடல் வெப்பத்தை வந்து இந்த வெளியிலேருந்து போகிற ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜனோட பல்வேறு கூறுகளில் இந்த வாயுக்கள் இதெல்லாம் போய் எரிய வைக்குது. ஆக்சிஜன் போனால் தான் பொதுவாக வந்து வெப்பம் எரியும், இது வந்து அறிவியல் சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி தான் வெளியிலேருந்து அந்த ஆக்சிஜன் பிராணன் காற்று வந்து உள்ளே சரியான அளவுக்கு போனால் தான் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பம் வந்து எரியும். உடலுக்குள்ள அக்னி தான் இருக்கிறது, அக்னி தான் உயிராக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம், பியர் கிரில்ஸ் வந்து ஒரு வீடியோவில் வந்து பேசும்போது சொல்லியிருந்தாரு. நம்ம வந்து பொதுவாக -5 டிகிரி -10 டிகிரி இருக்கிற இடத்துல நைட்டு தங்க வேண்டியிருக்கு அப்படின்னா நம்ம வந்து தூங்கிடக்கூடாது, கையை காலை ஆட்டிக்கிட்டு உடலுக்குள்ள ஒரு வெப்பம் இருக்குது, அந்த வெப்பம் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ கையை காலை ஆட்டிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு முழிச்சே இருக்கணும். தூங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலோட இயக்கம் சாதாரணமாக தூங்கும்போது கொஞ்சம் சுலோவாகுது, அதோட அதை அந்த குளிரோட சேர்த்து மொத்தமாக சுலோவாகி அந்த உள்ளே இருக்க ஜோதி வந்து அணைஞ்சிரும். அந்த மாதிரி வந்து அவர் சொல்கிறார், தூங்கிட்டோம் அப்படின்னா தூங்குனா பிறகு நீ முழிக்கவே மாட்டேன், எச்சத்து போயிடுவே அப்படின்னு சொல்லி பியர் கிரில்ஸ் ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி உடலுக்குள்ள அக்னி தான் இருக்கு, அந்த அக்னி வந்து ரொம்ப குளிரான இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அது அணைஞ்சிற வாய்ப்பு இருக்கு. இல்லை வெளியிலேருந்து காற்று போகணும், அந்த காற்று போகாட்டாலும் அது அணைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்லி பீஷ்மர் யுதிஷ்டனுக்கு வந்து விளக்கிட்டு இருக்கார். உண்மையிலே வந்து பீஷ்மர் இதை நேரடியாக வந்து பேசலை, ஏற்கனவே பழங்காலத்தில் பரத்வாஜர் வந்து பிருகுகிட்ட கேட்டு பிருகுகிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டது தான். சரி, இப்படி பழங்காலத்தில் பிருகுவும் பரத்வாஜரும் உரையாடிக்கிட்டு இருக்கையில் பரத்வாஜர் வந்து ஒரு சந்தேகத்தை வந்து கேட்குறார். இப்படியெல்லாம் வந்து பிருகு சொன்ன நேரத்தில் பரத்வாஜர் வந்து சந்தேகம் கேட்குறார். அப்படின்னா நம்மளை வந்து உயிரோடு வச்சிருக்கிறதுக்கு காற்று வந்து துணை புரியுது, அதே நேரம் நம்மளுடைய உணவை செரித்து அதுலேருந்த பொருட்களை கொண்டு போய் உடலில் இருக்க எல்லா பகுதிகளையும் சேர்க்கறதுக்கு நெருப்பு துணை புரியுது, உணவை செரிக்குது. இப்போ இந்த காற்றும் நெருப்பும் வந்து எல்லா நேரங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் இருக்குது, இது சுற்றி முற்றி எல்லா பக்கமும் இருக்கிறது தான். இதெல்லாம் இதுதான் அப்படின்னா உயிர் அப்படிங்கிறது என்ன, உயிரோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பரத்வாஜர் வந்து சந்தேகம் கேட்குறார். அப்படி வந்து பரத்வாஜர் சந்தேகம் கேட்டதும் பிருகு வந்து அதுக்கு பதில் சொல்கிறார். பிருகு சொன்னதை இங்கே பீஷ்மர் வந்து சொல்கிறார். பிருகு என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய வெப்பந்தான் உடலுக்குள்ள ஒரு வெப்பமாக ஒரு கூறாக வந்து இருந்துகிட்டு இருக்குது, அதுதான் உன்னோட உடலை வந்து இயங்க வைக்குது, அதுதான் அவனுடைய உயிர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் வெளியில் இருக்கக்கூடிய காற்று தான் உள்ளே போய் அந்த உள்ளே இருக்க வெப்பத்தை வந்து நீடிக்க வைக்குது. இந்த வெப்பம் காற்றோட ஒரு கோஆர்டினேஷன், ஒரு ஒருங்கிணைப்பு உடலுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு பார்த்தியா, அதுதான் வந்து உயிர். அந்த ஒருங்கிணைப்பு எப்போ விடுபட்டு போகுதோ அப்போ வந்து உயிர் போயிடும் அப்படின்னு
பிருகு வந்து சொல்றாரு, அதாவது வெளியில இருக்க வெப்பம் வெளியில இருக்கக்கூடிய காற்றும் தான் உடலுக்குள்ள ஒரு கூரா வந்து இருக்குது, அது ரெண்டும் ஒருங்கிணைஞ்சு வேலை செய்யுது. அந்த ஒருங்கிணைப்பு எப்போ விடுபட்டு போகுதோ, இப்போ அந்த ஒருங்கிணைப்பு விடுபட்டு போகுது அப்படின்னா, நம்ம மனுஷன் சாகும்போது ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா உடனே அது விடுபட்டு போகிறது வந்து தெரியும், அதுதான் வந்து உடனே இறந்து போகிறது. இதே நேரம் படுக்கையிலே படுத்து சாகுறாங்க அப்படின்னா ஆஸ்பத்திரியில் வச்சு அதோட ரிப்போர்ட்டை வந்து வெளியில் சொல்லும்போது அவன் வந்து அந்த மனுஷன் 5 to 6, 5:30 மணிக்கு இறந்தான் அப்படின்னா 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அவன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறந்துக்கிட்டே தான் போவான். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வந்து அவன் 5:30 மணிக்கு இறந்தான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்கிட்டே இருப்பான். அதை வந்து ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டில் கொடுக்காங்க அப்படின்னா கண்டினியூ டு டெட்டோரிய ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு போட்டு கொடுப்பாங்க. அந்த டெட்டோரிய ரேட் அப்படின்னா அது தொடர்ந்து கீழாக போய்கிட்டே இருக்கு, அதை வந்து எங்களால் மேலாக கொண்டு வர முடியலை அப்படின்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி வெப்பம் மூச்சு காற்றோட ஒரு ஒருங்கிணைவு உடலுக்குள்ள இருக்கு, அந்த ஒருங்கிணைவு உடலுக்கு ஒத்து வராமல் இல்லை அந்த ஒருங்கிணைவு பிரிஞ்சுக்கிட்டே போகிறது. ஒரு மனுஷன் இந்த செகண்டில் செத்து போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக சொல்லவே முடியாது. மரணம் வந்து ஒரு லாங் ப்ராசஸ், அது கொஞ்ச நேரத்துக்கு நீடித்து நடக்கக்கூடியது. இன்னொரு வகையில் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் மரணிச்சுக்கிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய ஆயுள் வந்து 100 வருஷம் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு பிறகுன்னா 100 வருஷத்தில் ஒரு நாள் கழிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் நம்ம புது வருஷம் கொண்டாடக்கூடாது, நம்ம 1 வருஷம் இறந்துட்டோம்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து பிருகு சொல்லும்போது மனமும் வந்து நம்ம பஞ்சபூதங்களால் ஆனது தான், வெளியில் பிரபஞ்சத்தில் இருக்க பஞ்சபூதங்களால் உடல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் உடலில் வந்து ஸ்தூல சரீரம் சூட்சும சரீரம்னு ரெண்டு விஷயங்களை சொல்லுவாங்க. இந்த மனம் அப்படிங்கிறது ஒரு வகையான சூட்சும சரீரம் தான். ஸ்தூல சரீரம்ங்கிறது நம்மளுடைய உடல் தான், உடலை வந்து ஈஸியாக நம்ம பகுத்து புரிஞ்சுக்கிட முடியும், மனசை அவ்வளோ ஈஸியாக பகுத்து புரிஞ்சுக்க முடியாது, அதான் அது சூட்சுமம் அப்படின்னு சொல்கிறது. இந்த மனமும் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது தான். மனம் இருக்குது, சுவை இருக்குது, தீண்டல் உணர்வு இருக்குது, ஒலி இருக்குது, காட்சி இருக்குது, இது எல்லாமே ஆன்மாவால் உணரப்படுகிறது. உடலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆன்மாவால் உணரப்படும், ஆனால் ஆன்மா அதால் எந்த பாதிப்பும் வந்து அடையாது. அதே மாதிரி மனசினுடைய பாகுபாடுகளாலையும் ஆன்மா வந்து உணரும், ஆன்மா வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த ஆன்மா நல்ல பண்புகளை கொண்டு நல்ல நிலையில் வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட நிலையை அடையும் போது, நல்ல நிலையில ஒரு சுப்ரீம் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதுதான் பரமாத்மாவாயிருது. ஆன்மா அப்படிங்கிறது ஒரு சாதாரண நிலையில் இருக்குது, அதுவே மேல் நோக்கி படியேறி போய் வளர்ந்து போகுது அப்படின்னா அது பரமாத்மா நிலையை அடையுது. அதே ஆத்மா தீய குணங்களை பின்பற்றி தீய வழிமுறையிலே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அது கீழே கீழே போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது வந்து சேத்ரஜன் அப்படிங்கிற நிலைக்கு போயிடும். ரெண்டு நிலையும் வந்து பாசிபிள் தான். மனிதனுடைய ஒரு இது வந்து என்ன அப்படின்னா சாத்தியக்கூறு ரெண்டும் இருக்கு, அவன் மேலாகவும் போகலாம் கீழாகவும் போகலாம், படிக்கட்டில் இடையில நிற்கிறான் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு பிருகு வந்து சொல்கிறார். அதுக்கு பிறகு பிருகு ஒரு கடைசியில் முக்கியமான விஷயத்தை வந்து சொல்கிறார். ஞானியர் எல்லாரும், எனக்கு முன்னால் இருந்த ஞானியர் எல்லாரும் ஆத்மா வேற உயிர் வேற அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா உயிர் வந்து உடல் மனம் இதை பொறுத்தது, இதைத்தான் நம்ம உயிர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆத்மா அப்படிங்கிறது வேற, பரமாத்மாவோடைய கூறாக தான் வந்து ஆத்மா வந்து இருக்குது. ஆத்மா உடலில் எப்போ வருது எப்போ போகுது அப்படிங்கிறத அவ்வளோ ஈஸியாக நம்ம சொல்லிட முடியாது, ஆத்மாவை உணர்ந்த ஒரு ஞானியால் தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி பிருகு வந்து இந்த இடத்துல வந்து பேசி முடிக்கிறார். பிருகு சொன்னதை பீஷ்மர் வந்து சொல்லி முடிக்கிறார். இதில் ஒரு விஷயம் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா, உயிர் அப்படிங்கிறது ஆத்மா கிடையாது, உயிர்ங்கிறது வேற, ஆத்மாங்கிறது வேற. உயிர்ங்கிறது ஒரு கீழான மட்டத்தில் உள்ளது, ஆத்மா அப்படிங்கிறது மேலான மட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரி, தொடர்ந்து யுதிஷ்டன் என்ன கேட்குறான், பீஷ்மர் என்ன அறிவுரை சொல்கிறார் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.